வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. அதுலயே காளையை பொறுத்தவரை காட்சிப்படுத்த கூடாத விலங்குகள் அப்படின்னு பட்டியல் போட்டிருக்காங்க. அதனால் நாம் எல்லாம் சேர்ந்து டிஸ்கரேஜ் பண்ணணும் ஜல்லிக்கட்டை. இது வந்து ஒரு குரூவல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஜல்லிக்கட்டின் மீது இருந்த பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணலாம். 2006 முதன் முதலாக நம்முடைய ஜல்லிக்கட்டுக்கு ரேக்லா பந்தயத்துக்கு பிரச்சனை ஆரம்பித்தது. 29 மார்ச் 2006 மதுரை உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் பானுமதி அவங்க புல்லக்காட் இந்த ரேக்லா பந்தயத்துக்கு தடை விதித்தாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெட்டிஷனை ஹியர் பண்ணுறாங்க, குறிப்பாக நிறைய அமைப்புகள் இந்த விலங்குகள் சித்திரவதைப்படுத்தப்படுகிறது என்பதற்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகள் அங்கே போகிறாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 2007, 2008, 2009 இது சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டில் மாற்றி மாற்றி கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பீட்டா போன்ற அமைப்புகள் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜு அனுமதி கொடுத்தா டிவிஷன் பெஞ்சில் அனுமதி மறுக்கிறாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. காங்கிரஸ் அப்போ இருந்த சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டை ஒரு காட்டு மிராண்டி விளையாட்டு, பார்பாரிக் ஸ்போர்ட் என்று சொல்லுகின்றார். ஸோ காங்கிரஸ் 2011 ஜூலை 11 ஒரு அரசாணை வெளியிட்டு காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் அப்படின்னு ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. அப்படின்னா இந்த விலங்குகள் பொது இடத்துல மக்கள் பார்வைக்கு ஒரு ஸ்போர்ட்டாக ஒரு கேமாக இருக்கக்கூடாது என்று ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அதில் 6 விலங்குகள் குறிப்பிடுறாங்க. சிங்கம், புலி, சிறுத்தை, குரங்கு, கரடி, 6வதா வந்து நம்முடைய காளை. 6வதா காளை. காளைங்கிற வார்த்தை சேர்த்தனோடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசு தன்னுடைய அரசாணையிலே 6 விலங்குகளை சேர்த்திட்டாங்க. அதுலேயே காளையை பொறுத்தவரை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் அப்படின்னு பட்டியல் போட்டிருக்காங்க. அதனால் ஜல்லிக்கட்டு, ரேக்லா பந்தயம், ஏறு தழுவுதல் அனைத்துக்கும் ஒரு ஆர்டர் போட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுதான் உண்மை. இது காங்கிரஸ் ஆட்சியில் 12 திமுக அமைச்சர்கள் இருந்த பொழுது அவர்கள் கொண்டு வந்து காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் சேர்த்தி ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டாங்க. இதற்கு நிறைய காரணம் சொல்லலாம். மன்மோகன் சிங் அவர்கள் 2015 டிசம்பரில் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதமெல்லாம் மக்களுடைய பார்வைக்கு நாங்கள் வைக்க விரும்புகின்றோம். அந்த கடிதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கடிதத்துடைய காப்பி நான் ப்ரெஸ்ஸு காட்ட விரும்புகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் ராஜ்யசபா எம்பின்னு ஒரு கடிதம் எழுதுறீங்களா, அதில் எழுதியிருக்காரு, மெனி தேங்க்ஸ் ஃபார் யுவர் லெட்டர். அவர் எதுக்கு எழுதுனா, ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு எழுதுறாங்க. த ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷ்னல் ஆஸ் அ வொர்த்தி அப்ஜெக்டிவ் அண்ட் சர்டன்லி வி ஹாவ் டு ஒர்க் டு டிஸ்கரேஜ் புல் ஃபைட் விச் ப்ரொவைட் அ க்ரூவல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய கடிதத்தில் 2015 பிரதமராக தன்னுடைய பதவிக்காலம் முடித்த பிறகு அவங்க வாழ்த்தி மன்மோகன் சிங் அவங்க எழுதுகிறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் ஜல்லிக்கட்டை தடை பண்ணியிருக்கீங்க, நன்றி. அதற்கு இவர் திரும்ப பதில் கடிதம் எழுதுகிறாங்க. அதனால் நாம் எல்லாம் சேர்ந்து டிஸ்கரேஜ் பண்ணணும் ஜல்லிக்கட்டை, இது வந்து ஒரு க்ரூவல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இதே நேரத்தில் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பார்பாரிக்ஸ் போட்டுங்கிறாங்க. இதையெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்த நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாயை திறக்காமல் இருக்காங்க. அதன் பிறகு நாம் ஆட்சிக்கு வருகின்றோம். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 2016 ஜனவரி 7ஆம் தேதி, ஏன்னா இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்றால் அந்த ஜிஓ 2011 காங்கிரஸ் போட்ட ஜிஓவை மாற்றணும். 7 ஜனவரி 2016 காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் 6வது பெயராக இருந்த காளையை நம்முடைய மத்திய அரசு நரேந்திர மோடி அவங்க வெளியெடுக்கிறான். அப்படின்னா காளையை காட்சிப்படுத்தலாம். அந்த அரசாணை கொண்டு வந்த பிறகு அதை எதிர்த்து பீட்டா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் பேன் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே வர்றாங்க, மாநில அரசு ஆர்டினன்ஸ் இயற்ற சொல்கிறாங்க. இவங்க ஆர்டினன்ஸ் இயற்றவுடன் 3 மணி நேரத்தில் 3 அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்குறாங்க. அதன் பிறகு ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் கூட உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக நமக்கு 18 மே 2023 நம்ம சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவங்க போய் இந்த கேஸை வாதாடி மத்திய அரசனுடைய தரப்பை வைக்கிறாங்க. மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்கு, ரேக்லாவுக்கு, கம்பலாக்கு முழு ஆதரவாக இருக்கிறது என்கின்ற தரப்பு மத்திய அரசு வைத்த பிறகு 23 மே 2023 ஜல்லிக்கட்டின் மீது இருந்த பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த ரேக்லா போட்டிக்கு மோடி ரேக்லா என்கின்ற பெயர் முழு பொருத்தமானது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.